காவலரை பீர் பாட்டிலால் தாக்கிய பாமகவினரை விடுவிக்க சொல்லி இன்ஸ்பெக்டரை பாமக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் சந்திரசேகரன் கடந்த 15 இரவு ஊர்காவல் படை வீரர் சிவகுமாருடன் சேர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். அலங்கியம் சாலை ரவுண்டானா அருகே கூட்டமாக நின்றிருந்த சிலரை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்திய போது அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் தகராறில் ஈடுபட்டு அருகில் கிடந்த பீர் பாட்டிலை உடைத்து சந்திரசேகரனை குத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் ஜெயேந்திரன், ராம்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ராசிபுரம் அதிமுக நகர செயலாளர் காமராஜ் ஆகியோர் இருவரையும் விடுவிக்க கோரி காவல் ஆய்வாளர் ராஜா கண்ணுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கைது செய்துள்ளவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் ஊருக்குள் குடியிருக்க முடியாது என்றும் அதிமுக நகர செயலாளர் மிரட்டியுள்ளார். அதில் இது நல்லா இல்ல, இப்போ எஸ்பி உங்ககிட்ட பேசுவாங்க, இந்த ஊர்ல நீ குடியிருக்க முடியாது பாத்துக்க என்று அந்த நிர்வாகி மிரட்டுகிறார். அதற்கு இன்ஸ்பெக்டரோ தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிறார். அத்துடன் அந்த காணொலி முடிகிறது. இதன் காரணமாக அங்கு பரபரப்பு நிலவுவதால் திருப்பூரில் இருந்து தாராபுரத்திற்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.